कामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं आपादचूडमनुभूय हरिं शयानं मध्ये कवेर दुहितुर्मुदितांतरात्मा अधिष्ठतां नयनयोर्विषयान्तरात्मा योनिश्चिकाय मनवै मुनिवाहनं तं काट्टवे कंडपादं कमलनल्लायुंदी தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்த நன்கொலறியேன் அரங்கத்தம்மான் திருவாரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. திருப்பானாழ்வார் அருளிச் செய்த அமலனாதிபிரான் என்கிற பிரபந்தத்தில 5வது பாசுரம் பாரமாய என்கிற பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை இந்நிதினம் நாம் அனுபவிக்க போறோம். ஸ்ரீவைஷ்ணவராக விஷ்ணு பக்தியில் திளைத்தவராக திருப்பானாழ்வார் அந்த எம்பெருமானிடம் தனக்கு இருக்கக்கூடியதான அந்த பக்தி அதிசயத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துறார் இந்த பிரபந்தத்துல. ஸ்ரீ வைஷ்ணவராகன்னு சொன்ன உடனேயே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. திருவாய்மொழியில ஈடு வியாக்கியானத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சோழ ராஜா பிராமணாளுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுத்து அவ வீடு கட்டிக்கிறதுக்காக வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணுவதற்காக அவன் அதை தானமா கொடுக்கணுன்றதுக்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டான். இதை அகரம் சமைத்தல்னு சொல்லுவா. அதாவது ஒரு அக்ரஹாரம் ஏற்பாடு பண்ணி அவளை குடிய அமர்த்திற்காக ஏற்பாடு பண்றது, குடி அமர்த்த ஏற்பாடு. இது அக்ரஹாரம் சொல்றோம் இல்லையோ. அதாவது பெருமாள் எதிரில் பெருமாள் சன்னதி ஏற்படுத்தி அது எதிரில் வீடுகளை இந்த பிராமணோத்தமாளுக்காக ஏற்பாடு செஞ்சு தரது. அக்ரே ஹரிஹி திஷ்டதி எத்திர அக்ரஹாரஹான்னு சொல்லி யாருடைய எதிரில் ஹரி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு இடத்தை ஏற்பாடு பண்றது. ஆக பெருமாள் சன்னதி நடுவில் இருக்கும், அதை சுற்றி இந்த பெரியவாருடைய வீடுகள்லாம் இருக்கும். அந்த இடங்களுக்கு அந்த இடத்துக்கு அக்ரஹாரம்னு பேர் வச்சா அந்த நாள்ல. அந்த மாதிரி அக்ரஹாரம் ஏற்பாடு பண்றான்னு தெரிஞ்சுட்டு மிளகாழ்வான்னு ஒருத்தர் என்ன பண்ணார், நம்ம கூட கிடைக்கும் அந்த மாதிரி இனமாக ஒரு இடம் கிடைக்கும் வீடு கட்டிக்கிறாரு சந்தோஷத்துல அவர் வந்து ராஜா கிட்ட வந்து எனக்கு கூட உண்டோல்லையோ நான் வந்து சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சுவேன் வேதாத்தியனம் பண்ணுவேன் எனக்கும் வந்து ஒரு இடம் கொடுக்கணும்னு அவன் கேட்கறான். ராஜா அந்த மிளகாழ்வான அப்படி ஏற இறங்க பார்த்தாராம். பார்த்துட்டு உனக்கு கிடையாதுன்னாராம். ஏன் கிடையாது, எனக்கு எதிர குறவு, நான் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சவன் அப்படின்னு இவர் சொல்றார். உடனே ராஜா சொன்னான், எல்லாம் இருக்கு வாஸ்தவம் தான், ஆனால் நீ விஷ்ணு பக்தர், உனக்கு கிடையாதுன்னா. அவன் வீர சைவன். உடனே இவர் என்ன பண்ணாராம், மேல் துணியை தூக்கி ஆகாசத்துல தூக்கி போட்டு சந்தோஷமா குதிச்சாராம். ஆஹா, என்னை வந்து ஒரு விஷ்ணு பக்தர்னு சொல்லிட்டானே ராஜா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு. ஆக விஷ்ணு பக்தனாக ஒருவன் விளிர்வது என்பதானது ரொம்பவும் அவன் மகதா தபசான்ற நிலைமையில அதுக்காகவே பெருமைப்படணும். அப்பேற்பட்ட ஒரு வைஷ்ணவ குலத்துல விஷ்ணுவே பரதத்துவம்ன்ற அந்த எண்ணத்தோட இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் கோஷ்டியில ஒருவராக திருப்பான் ஆழ்வார் திகழ்ந்த காரணத்தினால திருப்பான் ஆழ்வார் அரங்கநகர் அப்பனுடைய பாதாதி கேசாந்தத்தை வர்ணிக்கக்கூடிய நிலையில் இருக்கார். இன்றைய தினம் ரங்கநாத பெருமாளுடைய அந்த திருமார்பை வர்ணிக்கிறார். சுவாமி தேசிகன் அந்த திருமார்பை பற்றி சொன்ன உடனேயே அவதாரிக்கையில அழகாக சாதிக்கிறார். பெருமாளுடைய திருமார்புக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் என்னன்னா, பெரிய பிராட்டியினுடைய நிவாசம் அங்க இருக்கு. பெரிய பிராட்டி எப்பவும் அந்த வசின் இருக்கா, வாசம் செய் மாலை நன்கை என்றார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமானுடைய திருமார்பில நித்திய வாசம் செய்கிற ஒரு மாலை போல் இந்த நங்கை இருக்கலாம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஆனபடினால பெரிய பிராட்டியாருடைய அந்த நிவாசத்தினால நிகரில்லாத ஒரு பெருமையை பெற்றிருக்கிறபடினால பெருமாளுடைய அந்த திருமார்பு, அந்த திருமார்பை அனுபவிக்கிறார்னு அவதாரியில சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். அது மாத்திரமில்ல, எம்பெருமான் நமக்கு எப்பொழுதுமே பற்றாசாக திகழக்கூடியவன் நம்ம பூர்வாச்சாரியால் சொல்லுவார். பற்றாசாகன்னா பிடிப்புன்னு அர்த்தம். ஆக நமக்கு பிடிப்பாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். அப்படி அவனை நாம் நாடுவதற்கு நமக்கு பல வகைகளில் நமக்கு உசாத்துணையாக, அதாவது நமக்கு பக்கத்துல இருந்துட்டு நமக்காக சிபாரிசு பண்ணி நமக்கு சக விதத்திலேயும் அனுகூல நிலையில நம்ம பெருமாளோடு சேரவிடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவள் பெரிய பிராட்டி. ஆனபடினால எனக்கு பிடிப்பான அந்த பெரிய பிராட்டியார் இருக்கிற திருமார்பு அல்லவா என்ன என்னுடைய சொரூபத்துக்கு தகுந்த நிலையில ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணணும்? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஆக நமக்கு சொரூப பிராப்தமாக சொரூபானுரூபமான அந்த கைங்கரியம் தான் நமக்கு முக்கியம். ஆனபடினால அந்த கைங்கரியத்தை நான் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த எம்பெருமானுடைய திருமார்பில நித்தியவாசம் பண்ணுகிற பெரிய பிராட்டியார் செய்கிற காரணத்தினால இந்த திருமார்புக்கு இருக்கக்கூடியதான பெருமை எப்பேற்பட்டது அப்படின்றத நம் பூர்வர்கள் அழகாக வியாக்கியானம் பண்றாள். அது மாத்திரமில்ல, இது 5ஆம் பாட்டு. 3வது பாட்டுல திருநாபி கமலம் பிரம்மாவை தரித்து கொண்டிருக்கிற தன் மதிப்பையும் தன்னுடைய அழகையும் அது காட்டித்து, உடனே தன் திருவுள்ளத்தை பீதாம்பரத்திலே இருந்து திருப்பி அந்த திருநாபி கமலத்தை அப்படியே அவர் அனுபவிச்சார். அப்படியே அங்கேயே அது நின்றுடுத்தான்னா நிற்க முடியல, அப்படியே சுழண்டு சுழண்டு வருது. இது எப்படி இருக்குன்னா சுழியாறு படுதல்னு சொல்லுவா. ஆற்றுல ஒரு சுழின்னு ஒண்ணு ஏற்படும். அந்த மாதிரி ஆழ்வாருடைய மனசு அப்படி அப்படியே அலபாஞ்சுது. அதுக்கு முன்னாடி, அதாவது இதற்கு முன் 4வது பாட்டுல சதுரமான்ற அந்த பாட்டுல ஆழ்வார் எம்பெருமானுடைய அந்த திருவயிற்ற எப்ப தரிசிச்சாரோ இந்த திருவயிறு பேர்பட்டது. சகல சேதனா சேதனங்களையும் தரித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த மதிப்பு இதுக்கு இருக்கு இல்லையா? அது மாத்திரமில்ல, யசோதை பிராட்டி கட்டினா கிருஷ்ணனை கட்டி போட்டா, அந்த அவள் கட்டி ஒரு கயிற்றுனால கட்டினத்தினால அந்த திருவயிற்றுல ஒரு தழும்பு இருக்கு ஏற்பட்டது. ஆக ஒரு இடைச்சி, இடக்கை வழக்கை அறியாத ஒரு இடைச்சி. அவள் கட்டி போடுறாள்னா பராத்பரனான அந்த சர்வேஸ்வரனை இவள் கட்டி போட்டுறான்னா அந்த சர்வேஸ்வரன் தன்னுடைய அந்த மேலாம் தன்மையை மறைச்சுண்டு தன்னுடைய சௌரபியத்தை அவன் காட்டினான். ஆனபடினால அவளால் அந்த காரியத்தை எளிதாக செய்ய முடிந்தது. ஆக அப்பேற்பட்ட அந்த திருவயிறு, அந்த திருவயிற்றில யசோதை பிராட்டியால் கட்டப்பட்ட அந்த அந்த உதரபந்தனம், ஆக அந்த கயிறு, ஆக அந்த திருவயிற்றினுடைய அந்த அழகு, அந்த சித்திரை அதனுடைய அழகு, அதையெல்லாம் காட்டின உடனே திருநாபி கமலத்திலே இருந்து தன் திருவுள்ளத்தை அப்படி திருப்பி இந்த திருவயிறு விஷயத்தில் அவர் ஈடுபட்டார். அதோடு அங்கே தென்பட்ட அந்த உதரபந்தனம், அதுல இவருடைய அந்த நெஞ்சானது மனசானது அப்படி இஷ்டப்படி தெரிஞ்சுது. ஆக அந்த சமயத்துல இந்த திருவயிற்றுக்கு கூட ஏதோ ஒரு கால விசேஷத்துல, ஏதோ ஒரு சமயத்துல, அந்த பிரளயம் ஏற்பட்ட சமயத்துல மட்டும் சகல அண்டங்களையும் தன் வயிற்று அது வச்சிருக்கிறதுனால அதுக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது அத்தோடு நில்லாமல் யசோதை பிராட்டி அதை கட்டினா, வயிற்றுல அவள் கயிறு வச்சு கட்டினா, அத்தால அந்த சௌரபியமும் இங்க இருக்கு. எல்லாம் வாஸ்தவம் தான். இத எப்போ ஒரு சமயத்துல ஏற்பட்டு நின்றுடுத்து அத்தோட. ஆனால் இந்த திருமார்பு விஷயம் அப்படி இல்லை. எப்பவுமே திருமார்புல பெரிய பிராட்டியார் நித்தியவாசம் பண்றாள். ஆக அவ எப்பவும் அந்த இடத்தை விட்டு போறதில்லை. அகல இல்லேல் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக எம்பெருமான் இருக்கு. அப்படின்னால இந்த பெருமார்புக்கு ஒரு தனி ஏற்றம் இருக்கு அப்படின்றத நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக எத்தனையோ பிரமாணங்களை எல்லாம் காட்டி அவ நமக்கு இதை உபதேசிக்கிறார். ஸ்ரீவத்ஸ சம்ஸ்தானதரம் அனந்தேன சமாஸ்ரிதம் பிரதானம் புத்திரப்யாஸ்தே கதாரூபேண மாதவே. விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை இங்கு பிரமாணமாக காற்றாள் நம் பூர்வாச்சாரியால். ஆதிசேஷன் தாங்கி நிற்கக்கூடிய பிரகிருதி என்கிற இந்த அச்சேதன தத்துவம், ஸ்ரீவத்ஸம் என்கிற அந்த எம்பெருமானுடைய பெருமாடுவே தென்படுகிற ஒரு மறு, அதாவது ஒரு மயிர்ச்சுழி, அது அந்த மருவனுடைய அந்த உருவிலேயும், புத்தி எனப்படுகின்ற மகான் என்கிற அச்சேதன தத்துவம் கதாயுதமாகவும் அந்த கதாயுத உருவத்திலேயும் எம்பெருமான் திருமேனியில இடம்பெற்றிருக்கின்றனன்னு விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது. அது மாத்திரமில்ல, ஆத்மானமஸ்ய ஜெகதோ நிர்லேபம் அகுணாமலம் விபர்த்தி கௌசுபமணி ஸ்வரூபம் பகவான் ஹரிஹி அப்படின்னு இதுக்கு முன்ன விஷ்ணு புராணத்துல 100 ஸ்லோகம் இருக்கு. உலகத்துல இருக்கிற அச்சேதன பொருள்களுக்கு ஆத்மாவாய் இருப்பதும் அவற்றினுடைய குணங்களான சத்துவம் ரஜஸ் தமசு என்கிற முக்குணங்கள் இல்லாததும் அவற்றுடைய அந்த அழுக்குகள்லாம் தீண்டப்படாமல் இருப்பதுமாக இருக்கிற அந்த அச்சேதனமான ஆத்ம தத்துவத்தை கௌஸ்துபம்ன்ற மணியின் உருவுல எம்பெருமான் தன் திருமார்பில தரிச்சிருக்கான்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அதாவது ஜீவ தத்துவத்திற்கு அதிஷ்டான தேவத்தை ஜீவ தத்துவத்தை செயல்படுத்துவதற்காக அப்படி தனிச்சு எம்பெருமானால நியமிக்கப்பட்ட ஒரு நித்தியசூரி தான் ஸ்ரீகௌஸ்துபம்ன்ற அந்த ரத்தனத்தினுடைய உருவுல இருந்திருக்காருன்னு சாஸ்திரம் சொல்றது. எம்பெருமான் ஸ்ரீகௌஸ்துபத்தை தன் திருமார்பில தரித்துக் கொண்டிருக்கிறதுனால ஜீவாத்மாக்களை எல்லாம் தரிசென்றிருக்கான்னு அந்த தத்துவம் இதனால சொல்லப்படுறது. எம்பெருமான் திருமார்பில உள்ள ஸ்ரீவத்ஸம் சொல்லப்படுற அந்த மறு இருக்க அந்த மயிர்ச்சுழி அதுவும் ஒரு நித்திய சூரிதான்னு நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்ம சித்தாந்தமா நாம் சொல்றோம். இதுதான் அச்சேதன தத்துவங்களுக்கு மூல காரணமான பிரகிருத்தின்னு சொல்லப்படுகிற அச்சேதன தத்துவத்திற்கு அதிஷ்டான தேவதையாக சொல்றார். ஆகவே சேத்தனா சேத்தனங்களை எல்லாம் தாங்குவது எம்பெருமானுடைய திருமார்புதானே. சுவாமி தேசிகன் இதை அதிகார சங்கிரகத்தில் அழகாக சாதிக்கிறார். புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி மறுவாக அப்படின்ற பாசுரத்தினால ரொம்ப அழகாக சொல்றார். புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி மறுவாக மாந்தண்டாக பெருள் மருள்வாள் உரையாக அங்காரங்கள் சார்ந்தம் சங்காக மனம் திகிரியாக இருதிகங்கள் இறைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே. அதிகார சங்கிரக இந்த பாசுரத்தினால அழகாக சொல்றார் சுவாமி தேசிகன். ஒவ்வொரு தத்துவமும் எப்படி எம்பெருமான் கிட்ட திகழ்கிறது என்றதை அழகாக வர்ணிக்கிறார். ஆகவே ஏதோ ஒரு சமயத்துல மட்டும் சேத்தனா சேத்தனங்களை தாங்கி நிற்கும் எம்பெருமான் திருவயிற்றுக்கு இந்த பெருமை உண்டா அப்படின்னு சுவாரஸ்யமா நான் பூர்வாச்சாரியால் வியாக்கியானங்கள்ல. ஆக எம்பெருமானுடைய திருவயிற்றை காட்டிலும் திருமார்புக்கு இருக்கக்கூடியதான ஏற்றத்தை சொல்லுவதில் தாற்பயம் இங்க. எம்பெருமானுடைய உந்தியில இருந்து அந்த தொப்புள்ள இருந்து தாவரப்பூவில பிரம்மாவை படைச்சு அதனால அழகோடு இருக்கிற அந்த எம்பெருமானுடைய அந்த திருவயிற்றை காட்டிலும் திருமார்புக்கு ஒரு பெருமையானது ஏற்படுறது, பெருமை அதிகமா ஏற்படுறது. ஏதோ ஒரு காலத்துல திருவயிறு அந்த உந்தி பூவுல பிரம்மதேவனை உண்டு பண்ணி காட்டியது, அதாவது சிருஷ்டியின் ஆரம்ப காலத்துல. பிறகு பிரம்மா அந்த நாபி கமலத்திலே இருந்து புறப்பட்டு போயிட்டார். அப்போ எம்பெருமானுடைய அந்த திருவயிற்றுல அந்த திருவுந்தி பூ இருக்க அது பிரம்மாவை தாங்கி நிற்பது போல் அது காட்டின் இருக்கு. வெறும் தாமரை பூ மட்டும்தான் இப்ப இருக்கு. ஆனா எம்பெருமான் அதாவது மகாலட்சுமியினுடைய ஆவிர்வாவத்தை அழகாக புராணங்கள் வர்ணிக்கின்றன. எம்பெருமான் எப்படி அவதாரம் பண்றானோ பிராட்டியும் அந்த மாதிரியே அவதாரம் பண்றாள். ஒரு தடவை அவள் பில்வ மரத்திலேருந்து வர, பிருகு மகர்ஷிக்கு குமாரத்தியாக ஒரு தரம் வர, அக்னியிலேருந்து ஒரு தரம் வர, ஜலத்திலேருந்து ஒரு தரம் வர, திருப்பார் கடலிலே இருந்து ஒரு தரம் வர, இப்படி ஒரு 7 விதமாக மகாலட்சுமியினுடைய ஆவிர்பாவத்தை நம்முடைய புராணங்கள் வர்ணிக்கின்றன. இந்த வைவஸ்வத மன்வந்தரத்துல மகாலட்சுமி திருப்பார்கடலிலே இருந்து அவதாரம் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. பசியதாம் சர்வ தேவானாம் எயோ வட்சஸ்தலம் ஹரேஹேன்னு சொன்ன மாதிரி தேவதைகள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்க எம்பெருமான் திருமார்பை அடைந்தாள் ஸ்ரீ மகாலட்சுமி. அப்பேற்பட்ட அந்த திருமார்பு மகாலட்சுமியினுடைய வாசஸ்தானமாக இருக்கு. அந்த இடத்தில் அமர்ந்த ஸ்ரீ மகாலட்சுமி அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னபடி அங்கேயே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காள். ஆக பிராட்டி தங்குவதற்கு வேறு இடம் இல்லாமல் இங்கு வரல. தாமரையாள்னு பிராட்டி அழைக்கப்படுபவள். ஆக தாமரையாளான பிராட்டி அந்த தாமரப்பூவில் இருக்கக்கூடிய அந்த மென்மை, அந்த மார்த்தவம், அந்த குளிர்ச்சி, அந்த சைத்தியம், அந்த நறுமணம், அந்த சௌகந்தியம், இவற்றோடு கூடின அந்த தாமரை பூவில் வசிப்பவளவள். அதையும் விட்டுட்டு எம்பெருமான் திருமார்பே அடைஞ்சு நித்தியவாசம் செய்கிறாள்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா அதை காட்டிலும் சார்ந்த சௌகந்தியம் எம்பெருமான் கிட்ட இருக்கு. சர்வகந்தா சர்வ ரசகான்னு வேதம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றது. இத திருமங்கையாழ்வார் தன் பாசுரத்தில் அழகாக சொல்றார். திருவள்ளூர் வைத்திய வீரராகவன மங்களாசாசனம் செஞ்ச திருமங்கையாழ்வார் பந்திருக்கும் மெல் விரலாள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ஆகவே பிராட்டிக்கு வாசஸ்தானமாக எம்பெருமானுடைய திருமார்பு இருக்கு. இதை வாசஸ்தானம்னாலே நம்ம பூர்வாச்சாரியால் கோயில் கட்டணம்னு சொல்லுவார். பிரபந்த வியாக்கியானங்கள்ல வருது. கோயில் கட்டணம்னா வாசஸ்தானம். பிராட்டி தான் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக கோயில் கட்டணமாக எம்பெருமானுடைய இந்த திருமார்பை கொண்டாள். ஆக திருமார்பு பிராட்டிக்கு திருக்கோயிலாக அமைஞ்சிடுத்து. ஆக அப்பேற்பட்ட பிராட்டியினுடைய வாசஸ்தானம் இல்லையா, கோயில் கட்டணம் இல்லையா, திருக்கோயில் இல்லையா இந்த திருமார்பு? நினைச்சு பார்க்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் அழகா வர்ணிக்கிறார். மலயஜ சசிலிப்தம் மாலதீதாம தல்பம் சுமணி சரவிதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் தனுஜ விருஷ விஷானோல்லேக சித்திரஞ்ச லக்ஷ்மி லலித கிரகம் உபாசே ரங்க சர்வம் சகோரஹா. லக்ஷ்மி லலித கிரகம் தர் பராசர பட்டர். ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய லலிதமான கிரகம் வீடாது, அந்த புறமாது, அதாவது திருக்கோயிலாக கோயில் கட்டணமாக வர்ணிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் எம்பெருமானுடைய திருமார்பை, அரங்கநகரப்பனுடைய திருமார்பை. அரங்கநகரப்பன் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருமார்பு பிராட்டி எழுந்தருளிலுள்ள அற்புதமான ஒரு வீடாக சொல்றார். அல்லது அரண்மனைன்னு சொல்லலாம், அல்லது அந்தப்புறம் சொல்லலாம். இந்த அந்தப்புறம் எங்குமே வாசனையோடு கூடின சந்தனங்களால் பூசப்பட்டும் மிருதுவான படுக்கைகள்லாம் விரிக்கப்பட்டும் மணி முத்து வடங்கள் ஆங்காங்கு தொங்கவிடப்பட்டும் மங்கள தீபம் ஏற்றி வைக்கப்பட்டும் பல வகையான சித்திரங்களாலே அலங்கரிக்கப்பட்டும் இருக்கும். பிராட்டியினுடைய இந்த கோயில் கட்டணமான எம்பெருமானுடைய திருமார்பு இருக்க, இந்த திருமார்பும் அப்படித்தான் இருக்குன்ற குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கலந்த உயர்ந்த சந்தனத்தால நன்கு பூசப்பட்டிருக்கு. மாலத்தி புஷ்பங்களை கொண்டு நெருக்கமாக தொடுக்கப்பட்ட அந்த மாலைகளே படுக்கை போல் அப்படியே பிரிச்சு வச்சிருக்காராம், விரிந்து கிடக்கின்றன அந்த எம்பெருமானுடைய திருமார்புல. முத்து சரங்கள் மணிகளால் ஆன சரங்களும் தொங்க விடப்பட்டிருக்கின்றன. सी कौस्तुभ रत्नम என்கிற அந்த மங்கள தீபம் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கு எம்பெருமானுடைய அந்த திருமார்புல. அது மாத்திரமில்ல, கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணனுடைய முறை பெண்ணாக மாமன் மகளாக நப்பிண்ணை பிராட்டி அவதாரம் பண்ணாள். ஹரிவம்சம் இதை சொல்றது. ஆக நப்பிண்ணை பிராட்டியினுடைய தகப்பன் கன்யா சுல்கமாக, அதாவது என் பெண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு நான் வந்து ஒரு இது பண்றேன், ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்றேன். எப்படின்னா ஒரு வீரனுக்கு தான் என் பொண்ணை நான் கொடுப்பேன். அவன் தன் வீரத்தை எப்படி காமிக்கணும்னா என் வீட்டு புழக்கடையில கட்டப்பட்டிருக்கிற 7 அடக்க முடியாத எருதுகள், அந்த எருதுகளை யார் அடக்கிறானோ அவருக்கு தான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் தான் அந்த கும்பன் என்கிற யசோதை பிராட்டியினுடைய சகோதரன். எத்தனையோ பேர் வர அவர்களால் அந்த 7 எருதுகளையும் அடக்க முடியல. கிருஷ்ணனும் நம்பி மூத்த பிரான்னு சம்பிரதாயத்துல பேசப்படுகிற பலராமன் 2 பேரும் வர, 2 பேரும் வரைச்ச கிருஷ்ணனை ஒதுக்கி தள்ளிட்டு முன்னாடி பலராமன் வரவே அவர் அப்படியே பயந்துன்னு பாக்குறாராம். மேலே இருந்து மாடியிலேன்னு பார்த்துட்டு இருக்காள் நப்பிண்ணை பிராட்டி. இது என்னடா இது, இவர் ஒருவேளை அந்த 7 எருதுகளை அடக்கிட்டா இந்த பலராமனுக்கெல்லவா நாம் வந்து மாலையை போடணும் கழுத்துல அப்படின்னு இவள் நினைச்சிட்டு இருக்க சமயத்துல அந்த நம்பி மூத்த பிரானும் பின்னோக்கி வருமாறு செய்து கொண்டு பின்னாடி அவன் பின்தந்திர மாதிரி செஞ்சு கொண்டு முன்னாடி முன்னேறினான் ஸ்ரீகிருஷ்ணன். உடனே அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுதான் அதை அழகாக சுவாமி நம்மாழ்வார் கோவை வாயாள்னு வர்ணிக்கிறார். கோவை வாயாள் பொருட்டு ஏற்றின் எருத்தம் இருத்தாய்னு வர்ணிக்கிறார். ஆக அவள் கோவை வாயாளாக ஆனது எப்படி, அதுக்கு வியாக்கியானம் வீடு வியாக்கியானத்துல இதை சுவாரஸ்யமா எழுதியிருக்கார். ஆனபடினா அப்படி நப்பிண்ணை பிராட்டி மகிழக்கூடிய அளவுக்கு அடக்க முடியாத 7 எருதுகளை அடக்கினான் ஸ்ரீகிருஷ்ணன். இதை சொல்லும் போது அடியனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. புள்ளபூதங்குடி பாசுர வியாக்கியானத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோயில்ல இருக்கிற குளத்துல 3 சூலங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வீர காரியம் நிறைவேறணும்ன்றதுக்காக, தாங்கள் மனசில் நினைச்சது நிறைவேறணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாளாம் அந்த நாள்ல இளைஞர்கள்லாம், அந்த தாங்கள் நினைச்சது நடக்கணும்னா வேக வேகமா ஓடி வந்து அந்த சூலத்தை தாண்டி ஜலத்து உள்ள குதிச்சா அவளுக்கு காரிய சித்தி ஏற்படுமா. எத்தனையோ பேர் அந்த சூலத்து மேலேயே விழுந்து உயிர் மாய்த்து கொண்டதும் உண்டு. ஸ்ரீகிருஷ்ணன் இந்த அடக்க முடியாத 7 எருதுகளை அடக்கி ஆண்டது என்பதானது அந்த காரியத்திற்கு சமானமாக இருக்குன்னு புள்ளபூதுங்குடி பாசுர வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் கருமாரி பெய்தல்னு அங்க சொல்லிருக்கா. இது ஒரு வீர விளையாட்டு. அந்த மாதிரி கருமாரி பெய்து நப்பிண்ணை பிராட்டினுடைய வடிவழகலை அப்படியே ஆழங்கால் பட்டு ஸ்ரீகிருஷ்ணன் அடக்க முடியாத 7 எருதுகளை அவன் அடக்கி ஆண்டு நப்பிண்ணை பிராட்டியை அவன் கரம் பிடிக்கிறான். ஆகவே அந்த 7 எருதுகளை அவன் வந்து எருதுகளோடு பொருதினான். அப்படி சண்டை போட்டதுனால அவனுடைய அந்த எருதுகளோடு சண்டை போடுற சமயத்துல அவனுடைய மார்புல நிறைய தழும்புகள் ரணம் ஏற்பட்டு தழும்புகள் ஏற்பட்டது. அந்த தழும்புகளும் பலவிதமான சித்திரங்கள் போல் அந்த திருமார்புல அழகா அலங்காரம் பண்ணப்பட்டிருக்குன்னு பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். ஆகவே எம்பெருமான் திருமார்பு பிராட்டிக்கு நிரந்தர வாசஸ்தானமாக ஆயிடுத்து. இந்த பெருமை திருமார் எம்பெருமானுடைய திருவயிற்றில் இருக்கிற தழும்பு இருக்க யசோதை பிராட்டி கட்டினால கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த தழும்பு இருக்க, அந்த தழும்பு எம்பெருமானுடைய அந்த சௌலபியத்தை காட்டினாலும் உதரபந்தனத்தினால அதை அப்படியே மறைச்சுடுறாளே. ஆனா திருமார்பில அணிவிக்கப்படுகிற இந்த ஆபரணம் எல்லாம் அந்த மாதிரி மறைக்கிறது இல்லையே, இப்பவும் அழகா அப்படியே தென்பட்டு இருக்க. அர்ச்சாவதாரத்திலேயும் அர்ச்சையிலேயும் எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துல அரங்கநகர் அப்பனாக ரங்கநாதனாக எழுந்துள்ளிருக்கிற சமயத்துல அந்த நம்பெருமாளுக்கு இந்த ஸ்ரீ கௌஸ்துபம் பஞ்ச ரத்தனங்கள் எல்லாத்தையும் அணிந்து கொண்டு அந்த எம்பெருமான் இருக்கான். அத்தோடு கிருஷ்ணாவதார காலத்துல யசோதை பிராட்டி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு திருஷ்டி தோஷம் வராமல் இருக்கிறதுக்காக அவள் வந்து ஒரு ஆபரணத்தை பண்ணி போட்டிருக்காளாம். அதாவது கண் எச்சில்னு சொல்லுவா. இத திருஷ்டி தோஷம் வரக்கூடாதுன்றதுக்காக யசோதை பிராட்டி ஆமைத்தாலின்னு ஒன்று சொல்லு, ஒரு ஆபரணம், அதை பண்ணி போட்டிருக்காள், அதை அணிஞ்சின்றிருக்கான் எம்பெருமான். இடக்கை வழக்கை அறியாத இடைச்சி அவள் அணிவிச்சதை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய சௌலபியம் இதனால் நமக்கு எப்படி புலனாகிறதோ அதை அழகாக பெரியாழ்வாரும் தன் பாசுரத்துல சொல்றார். செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை முளை போல நக்க செந்து வருவாய் திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளையிலக அக்கு வரமுடுத்தாமைத்தாளி பூண்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர் நடை நடவானோ. யசோதை பிராட்டி, அதாவது யசோதை பிராட்டியாகவே மாறிட்டார் பெரியாழ்வார். பிள்ளை தமிழ்ல அழகாக பாடுறார். முதல்ல கிருஷ்ணனுடைய அந்த திருவாயை வர்ணிச்சார், அந்த வாய் உள்ள தென்படுகிற பற்கர பல் வரிசையை வர்ணிச்சார். அப்பேற்பட்ட அந்த பல் வரிசையோடு கூடின என் குழந்தை, என் கிருஷ்ணன், அவன் கழுத்துல அவன் அணிந்து கொண்டிருக்கிறானே, மார்பில அணிந்து கொண்டிருக்கின்றானே அந்த ஆமைத்தாலி, அந்த ஆமைத்தாலியை வர்ணிச்சு அப்பேற்பட்டவன் யார் தெரியுமா, ஆமைத்தாலியை போட்டு இருக்கவன் யார் தெரியுமா, திருவனந்தாழ்வான் மீது சயனிச்சிருக்கிறவன் அல்லவா அவன், நீல ரத்தனம் போன்ற நிறத்தை உடைய அந்த வாசுதேவன் அல்லவா அவன் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த வாசுதேவன் நடந்து வரணும். அவன் நடை பயிற்சி, இப்பதான் குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற பருவம், பத்தக்கா பித்தக்கான்னு சொல்லுவோம் நாம, அந்த மாதிரி நடந்து வரான் குழந்தை. அந்த அந்த தளர் நடைய நான் பார்க்கணும், தளர் நடை நடவானோன்னு ஆழ்வார் ஏங்கி அழகாக ஒரு பாசுரம் பாடுறார். ஸ்ரீரங்கநாதன் அன்றைய தினம் விடைப்பெண்ணான அந்த யசோதை பிராட்டி பூட்டின அந்த ஆமைத்தாலியை அணிந்திருக்கிறபடினால இந்த திருமார்பிலேயும் அந்த எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தை காட்டின் தானே இருக்கான். ஆக இந்த திருமார்புக்கு ஒரு ஏற்றமானது இருக்குன்னு நம்முடைய பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறார். ஸ்ரீ பராசர பட்டரும் இதை அழகாக அனுபவிக்கிறார். பட்சஸ்தல்யாம் துளசி கமலா கௌஸ்துபைர் வைஜயந்தி சர்வேஷத்வம் கதயதி தராம் ரங்கதாம் அஸ்ததாஸ்தாம் கூர்மவ்யாத்ரீநக பரிமிலத் பஞ்சஹேதி யசோதா நத்தா மௌக்யாபரணமதிகம் நசமாதிம் தினோதி. ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த திருமார்பில துளசி மாலை இருக்கு. ஸ்ரீ மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றாள். கௌஸ்துபமணிய அவன் சாத்தின்றிருக்கான். வைஜெயந்தின்ற அந்த வைஜெயந்தின்ற அந்த வனமாலைய அவன் அணிஞ்சின்றிருக்கான். இவை எல்லாமே எம்பெருமானுடைய அந்த பரத்துவத்தை, மேன்மையை தெரிவிக்கிறது. அது ஆஸ்தாம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தரவர் பராசரப்பட்டர் ஆமை நகம், புலி நகம், இவை யசோதை பிராட்டி அணிவித்த ஆபரணங்கள். இவை எம்பெருமானுடைய இளமை பருவத்திலே அணிவிக்கப்பட்டவை. அதாவது அது மாத்திரமில்ல, பஞ்சஹேத்தின் ஐம்பரை தாலியின் அப்படின்னு ஒண்ணு, அதுல சங்கு சக்கரம் இவைகளை செய்து சங்கிலியில் கோத்து குழந்தைகளுக்கு திருஷ்டி தோஷம் வராமல் இருக்கிறதுக்காக அணுக்கம்னு சொல்லுவாங்க, இதை அதுக்காக அணிவிப்பார்கள். அப்படி ஒரு திருவாபரணம் அதையும் போட்டுருக்கான். இவைகளை ஸ்ரீ ரங்கநாதன் தரிச்சிருக்கிறபடினால இவையெல்லாம் சௌரபிய சூச்சகமாக அமைகின்றன. நம்முடைய அந்த மனதை இது மிகவும் மகிழ்விக்கிறதுன்னு பராசர பட்டர் பட்சஸ்தல்யாம் துளசி கமலான்னு இந்த ஸ்லோகத்துல அழகாக சொல்றார். இந்த துளசின்னு இருக்கு, தமிழ்ல குரில் நடில், அதாவது ஹிரஸ்வம் தீர்க்கம்னு துளசின்னு சொன்னா துளசின்னு இருக்கேன்னா வியாக்கரண சாஸ்திர பிரகாரம் துளசியும் உண்டு துளசியும் உண்டுன்னு வியாக்கரண சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆக பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தைக்கு பூத பிரேத பிசாஜாதி கிரக தோஷங்கள்லாம் நேராமல் இருப்பதற்காக பஞ்சாவித ஆபரணங்களை அணிவிப்பது என்பதானது ஒரு வழக்கம்னு இதை வராகமிகிறர் கூட சொல்றார். சுவாமி தேசிகன் யாதவாம்பிரிய மகா காவியத்துல இதை அழகாக சாதிக்கிறார். கிரகாதி தோஷான் அபஹந்து காமாக கோப்து சதாம் கோபதய சமேதாக சுவர்ண சூத்திர கிரதிதாபிராமாம் பஞ்சாயுதீம் ஆபரணம் பபந்து. ஆக இதை எம்பெருமான் ரங்கநாதன் அணிஞ்சிருக்கார். இது மட்டுமா ஸ்ரீ ரங்கநாதனே சர்வேஸ்வரன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அவன் அணிந்து கொண்டிருக்கிற அந்த மாலை, அந்த இட்ட மாலை, அதாவது வாகை மாலை எம்பெருமானுடைய திருமார்பிலே அழகாக பிரகாசிக்கிறது. சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துன்ற ஸ்தோத்திரத்துல அழகாக சொல்றார். துர்தாந்த தைத்திய விஷிகக்ஷத பத்ரபங்கம் வீரஸ்ய தே விபுதநாயக பாகுமத்யம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபரமாவனமாலிகாங்கம் சிந்தானுபூய லபதே சரிதார்த்ததாம்னஹ. துஷ்டர்களான அசுரால வந்து அழிக்கிறதுக்காக எம்பெருமானே தேவநாதனே நீ முற்படும் போது அவர்கள் எய்கிற அந்த அம்புகள் உன் திருமார்பிலே பட்டு அவற்றின் பல்வேறு தழும்புகள் விழுந்திருப்பது உன் திருமார்புக்கு வர்ணக்கோலம் போட்டது போல் இருக்கு. ஸ்ரீவத்ஸம், கௌஸ்துபம், பெரிய பிராட்டியார், வனமாலை இவைகளும் சேர்ந்து பிரகாசிப்பது அந்த வர்ணக்கோலத்தை பன்னிறமாக ஆக்குகிறது. இப்படி வீரச்சின்னம் பெற்று விளங்கும் உன்னுடைய திருமார்பை என்னுடைய உள்ளம் அனுபவித்துக் கொண்டே இருந்து பெரிய பாக்கியம் பெற்றதாக கருதுகிறதுன்னு சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தை சாதிக்கிறார். அத்தோடு இல்லாமல் திருமார்பில ஸ்ரீ மகாலட்சுமி அமர்ந்திருக்காள். பிராட்டியின் கடாட்சம் மூலமாக ஆழ்வாருக்கு அந்த ஸ்வரூப ஞானமும் ஏற்பட்டு கொடுத்தான். எம்பெருமானுக்கு தாசன்ற அந்த ஞானத்தை இந்த திருமார்புதானே திருப்பாணாழ்வாருக்கு வழங்கியது அப்படின்றா நம்ம பூர்வாச்சாரியாள். அப்படி சொரூப ஞானத்தை கூட கொடுக்குமான்னா கொடுக்கும்ன்ற. சீதா பிராட்டியை தரிசிப்பதற்கு முன்னாடி அனுமன் சீதா பிராட்டி எதிரில் நீ யாருன்னு சீதா பிராட்டி கேட்ட போது வானரோகம் மகாபாகே தூதோ ராமத்ய தீமதஹான்னு சொன்னான். நான் ஒரு தூதன், ராமதூதன் சொன்னான். சீதா பிராட்டியினுடைய தரிசனம் எப்ப ஏற்பட்டதோ அனுமனுக்கு, சீதாம் ஆசிரித்திய தேஜஸ்வின்னு வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். ஒரு தேஜஸ் அவனுக்கு ஏற்பட்டது. அதே அனுமன் ராவணனை பார்க்கறதுக்காக ராவண சபைக்கு அவன் சென்ற போது நீ யாருன்னு அவன் வந்து நேரடியாக அனுமாரை கேட்காம தன்னுடைய பிரதான மந்திரியாக இருக்கக்கூடிய பிரகஸ்பரை பார்த்து கேட்கிறான் ராவணன். அப்போது ராவணனையே பார்த்து அனுமார் பதில் சொல்றார். தாசோகம் கோசலேந்திரஸ்யார் காமஸ்யா கிருஷ்ண கர்மனஹான்னு. ஆக சீதா பிராட்டிய முதல் முதல் தரிசிக்கிச்ச தூதோகம்னு சொன்ன அந்த அதே வாயால தாசோகம் கோசலேந்திரஸ்யான்னு இப்போ அனுமார் சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? இடையில் ஏற்பட்டது சீதா பிராட்டியினுடைய அந்த தரிசனம். அந்த சீதா பிராட்டியினுடைய தரிசனத்தினால அனுமனுக்கு ஒரு சுரூப ஞானம் ஏற்பட்டது. அந்த சுரூப ஞானமானது எம்பெருமானுக்கு நான் தாசன்ற அந்த எண்ணமானது ஏற்பட்டபடியினால அத அப்படியே வெளிக்காமிச்சார். தாசோகம்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி இங்கேயும் ஆழ்வாருக்கு நிலை ஏற்பட்டதாம். இதுவரை எம்பெருமானுடைய மற்றைய அவயவங்கள், அதாவது திருக்கண், சிந்தனை, உள்ளத்து இன்னுயிர், உள்ளம், இவற்றை தான் கொள்ளை கொண்டன. ஆனால் இந்த திருமார்பு திருப்பானாழ்வாரையே தன் பக்கம் அப்படியே ஈர்த்து கொண்டதுன்னு சொல்றா பூர்வாச்சாரியால். இதை ஆழ்வாரே சொல்றார், அடியேனை ஆட்கொண்டதேன்னு சொல்லிட்டார். ஆக இவனை குறித்து, அதாவது இந்த ஜீவனை பார்த்து தேன மைத்திரி பவத்துதேன்னு சொன்னாவோ, அதாவது ராவணன் சீதா பிராட்டி எதிர வந்து நின்றவுடனே என் நாயகனோட உனக்கு வந்து மைத்திரி ஏற்படக்கூடாதா, நட்பு நீ பாராட்ட வேண்டாமா? விதிசஸ்ஸஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேர மைத்திரி பவத்து தே எதி ஜீவித்தும் இச்சசி அப்படின்னு பிராட்டி ஹிதோபதேசம் பண்றாள். அவனோட உனக்கு ஒரு தோழமை உண்டாகட்டும்னு ஒரு நல்ல நல்ல வார்த்தையை சொல்றாள். அதே மாதிரி ராவண வதம் ஆனவுடனே தாயே உனக்கு இத்தனை நாள் உன்னை யார் யார் வந்து துன்புறுத்தினார்களோ அந்த ராட்சசிகள் பேரெல்லாம் சொல்லு, நான் இப்பவே அவளை வதம் பண்றேன்னு அனுமன் சொன்ன சமயத்துல நகசின் ஆபராஜ்யத்தின்னு சொல்லலையா சீதா பிராட்டி? ஆக உலக தப்பு செய்யாதவன் யார் இருப்பான்? எல்லாரும் ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லலையா? ஆக அப்பேற்பட்ட அந்த கருணையோடு கூடின பெரிய பிராட்டியார் வாசம் பண்றக்கூடிய அந்த அழகான இடம் இல்லையா எம்பெருமானுடைய திருமார்பு. ஆக அப்பேற்பட்ட அந்த திருமார்பனுடைய ஒரு மேன்மை ஏற்றம் எப்பேற்பட்டதுன்னு நம் பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறார். இதே திருப்பானாழ்வார் இதற்கு முன்னால பீதாம்பரத்தையும் உந்தியையும் திருநாபி கமலத்தையும் சேவித்த போதே அடியேன்னு சொன்னாரே, ஆக இங்கு இந்த பாசுரத்துல அடியேன்னு சொன்னதுனாலதான் அவருக்கு சொரூப ஞானம் ஏற்பட்டதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா சரியா போகும் அப்படின்னு பூர்வாச்சாரியால் ஒரு கேள்வி கேட்டுண்டா. இதுக்கு முன்னாலாம் அடியேன்னு ஆழ்வார் இந்த அமலனாதிபிரான்ல முதல்ல இந்த அஞ்சாவது பாட்டுக்கு முன்னாடி இருக்கிற பாசுரங்கள்ல அடியேன்னு அவர் சொன்னதெல்லாம் அது எப்படி இருக்குன்னா கூலி சேவகரை போலேன்னு சொல்லிட்டார். அதான் கூலிக்கு பணம் வாங்கிட்டு ஏதோ சேவகம் பண்ற மாதிரி அந்த எம்பெருமானுடைய அழகுக்கு தோத்து அவர் அடிமையாக தன்னை பாவிச்சு அந்த மாதிரி சொன்ன வார்த்தை அடியேன்ற வார்த்தை. ஆனா நிஜமாக இந்த திருமார்ப தரிசனம் பண்ணதுக்கு பிற்பாடுதான், திருமார்பில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை தரிசனம் பண்ண பிற்பாடுதான் இவருக்கு அந்த சேஷத்துவ ஞானம், அந்த சொரூப ஞானம் ஆழ்வாருக்கு ஏற்பட்டதுன்னு சுவாரஸ்யமாக இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆக இங்க நாயனார் வியாக்கியானத்தை 100 விஷயம் சொல்றார். தொண்டடிப்பொடி ஆழ்வாரை பத்தி அவர் சொல்றார். தொண்டடிப்பொடி ஆழ்வாரை திருமார்பை கொண்டு எம்பெருமானார திருத்த முடியலையாம். தான் வசிக்கும் அந்த ஊர், இருபக்கமும் பாய்கிற அந்த காவேரி, தான் பள்ளி கொள்ளும் திருப்பள்ளி மெத்தைன்னு சுவாமி தேசிகன் ரசிய திரிசாரத்துல வர்ணிக்கிற அந்த அதி திருவனந்தாழ்வானாகிய ஆதிசேஷன், தன்னுடைய ஆச்சரியமான குணங்கள், திருமார்பு, பச்சை மாமலை போல் அந்த திருமேனி, அழகு, திருத்தோள்கள், தாமரை கண்கள், சிவந்த திருப்பவள வாய், ஜொலிக்கின்ற அந்த கிரீட்டம் அதாவது திரு அபிஷேகம், அந்த தேஜஸ், இவற்றையெல்லாம் தொண்டடிப்பொடி ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கநாதன் காட்டினான். அப்படி காட்டி அவரை வசீகரித்தான். கடைசியில் அவர் அடியேன்னு சொன்னார். ஆனா திருப்பானாழ்வார் எம்பெருமானுடைய அந்த அழகுக்கு தோற்று அடியேன்னார். எம்பெருமானுடைய திருமார்பில நித்தியவாசம் பண்ணுகிற ஸ்ரீ மகாலட்சுமியை சேவிச்ச உடனே சுரூப ஞானம் பிறந்து அடியேன்னு சொல்றார். அப்படி சுவாரஸ்யமாக பூர்வாச்சாரியால் இந்த பாசுரர் விஷயமாக அவதாரிகையில இவ்வளவு விஷயங்களை சொல்லிருக்கார். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். பாரமாய பழவினை பற்றறுத்து, பாரமாய சம்ஸ்கிருதத்துல பாரம், தமிழ பாரம்ன்ற பாரமாயன், பாரம் மாதிரி பறிக்க முடியாத, தாங்க முடியாத, பொறுக்க முடியாததான ஒரு சுமையா இருக்கான். அப்பேற்பட்ட பாவங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணிட்டே இருக்கோம். யத் பிரம்ம கல்ப நியதானுபவேத்கனாஸ்யம் தத்கில் விஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே. ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்துல சுவாமி குரத்தாழ்வான் அழகாக சொல்வார். இந்த ஜந்து அதான் நம்ம எல்லாரையும் ஜந்துன்ற எத்தனையோ ஒரு க்ஷணத்துல எத்தனையோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்களை பண்ணிட்டே இருக்கும். ஆக பாவங்களை பண்ணி பண்ணி அது பெரிய பாரமா சுமக்க முடியாத அளவுக்கு அது இருக்கு. ஆக சர்வசக்தியான சர்வேஸ்வரனே தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை நின்று தள்ள வேண்டும்படியாக இந்த பார சுமையானது நம்ம கிட்ட இருக்கான். ஆக இவ்வளவு பார சுமையோடு நாம் இருக்க எம்பெருமான் என்ன பண்றான், அவன் தண்டகரன், தப்புக்கு ஏத்த மாதிரி தண்டனை கொடுப்பவன் அவன், தண்டகரன்னே அவனுக்கு திருநாமம். ஆக தண்டகரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் நம்ம ஒண்ணு ரெண்டு இடத்துல தள்ளி விடுறான். ஒண்ணு நரகத்தை தள்ளி விடலாம், அல்லது நம்ம சிருஷ்டிச்சு இந்த பூலோகத்தை தள்ளி விடலாம். ஆக அவன் நம்ம சம்ஹரிப்பதும் நரகத்திலே, சிருஷ்டிப்பதும் நரகத்திலே தான் சுவாரஸ்யமான பூர்வாச்சாரியார். அப்பேற்பட்ட பாரமாய பழவினை, அனாதியான பாவங்கள், காலமும் அனாதி, இந்த ஆத்மாவோ நித்தியனாக இருக்கக்கூடியவன். அப்படி ஆரம்பத்திலேருந்து இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு வர அந்த அனாதியான இந்த பாவங்கள், அப்பேற்பட்ட அந்த பாவங்களை எல்லாம் பார்த்துதான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமின்னு சொன்னவன் அவனே தானே தள்ள வேண்டும்படியாக இந்த பாவங்கள் இருக்கு. பழவினை பற்றறுத்து அதனுடைய அந்த பற்று அந்த சம்பந்தத்தை எல்லாம் அப்படியே தொலைச்சிட்டு பாவம் பண்ணுவதற்கு என்ன காரணம்? அஞ்ஞானம். அஞ்ஞானமும் அந்த அஞ்ஞானத்துடைய காரியமாக செய்யக்கூடிய கர்மாக்கள். ஆக அஞ்ஞானமும் சத்கிருதமான அந்த கர்மமும் அந்த அந்த மாதிரி காரியம்லாம் பண்றதுக்கு சரீரம் ஒன்று இருந்தால் தானே பண்ண முடியும். ஆனபடினால தேக சம்பந்தம் இந்த மூணும் காரணமாக அமையிறது. ஆக இந்த மூணையுமே அது அதனுடைய வாசனை இல்லாமல் அப்படியே அதை போக்கடிச்சு அஜ்ஞானமும் அஜ்ஞான வாசனையும் அஜ்ஞான ருச்சி எல்லாத்தையும் போக்கடிச்சு கர்மா, அந்த கர்ம வாசனை, அந்த கர்ம ருச்சியினால வந்ததான இந்த தேகம், அதே மாதிரி தேகம் தேக வாசனை, அதனால வந்த தேக ருச்சி எல்லாத்தையுமே அறுத்து பழவினை பற்றறுத்து அதெல்லாம் தொலைச்சுட்டு என்னை பாவத்துக்கு போக்கே அறியாத அடியேனை ஆழ்வார் சொல்லிக்கிறார். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல சொன்ன மாதிரி அகமகோததிகின்னு சொன்ன மாதிரி பாவ பெருங்கடல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னை ஈஸ்வரோகம் அகம்போகி சித்தோகம் பலவான் சுகின்னு கீதையில சொன்ன மாதிரி நம்ம அப்படி நானே ஈஸ்வரன், நானே தலைவன், நானே நாயகன் நினைச்சிட்டு நாம் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நம்ம அடியேனை மாத்தி என்னை மாத்தி எனக்கு ஒரு சொரூப ஞானம் ஏற்படும்படி பண்ணது எது? இந்த திருமார்பு தானே. ஆனபடினால என்னை பாவத்துக்கு போக்கறியாத அடியேனை, நான் எப்பேற்பட்டவன்னா அகமஸ்மி அபராதானாம் ஆலயோ அகிஞ்சனோ அகதிஹின்னு பாஞ்சராத்திர ஆகமத்துல அகிர்புத்தினிய சம்ஹீதியில ஒரு வசனம் இருக்கு, ஒரு ஸ்லோகம். ஆனபடினால நான் தான் எல்லா பாவங்களுக்கும் ஆலயமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்ன மாதிரி நாம் எல்லாம் இருக்கோம். ஆழ்வாரும் தன்னை அப்படியே பாவிக்கிறார். எப்படி திருமங்கை ஆழ்வார் பாவமே செய்து பாவியானேன்னு சொன்னாரோ அந்த மாதிரி தன்னை சொல்லிக்கிறார். கர்ம பரவசனாய் இந்திரிய கிங்கரனாய் திரிகிற என்னை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆக இந்த கர்மாவுடைய கர்ம அதாவது செய்யக்கூடியதான அந்த காரியங்கள் அதிலேயே ஒரு ஆழங்கால் பட்டு இந்திரியங்கள் செய்ய தூண்டுகிற அளவுக்கு இந்திரிய கிங்கரனாக மாறி திரிகிற என்னை தன் வாரமாக்கி வைத்தான், தன்னிடத்துல அன்பு உடையவனாக எம்பெருமான் பண்ணி வைச்சார், வைத்தான். ஆக இவனை நாம் இழக்கக்கூடாது. இவன் நம்முடைய குழந்தை, இவர் ஏதோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதோ தப்பு பண்ணிட்டான், பாவங்களை இவன் பண்ணிட்டு இருக்கான், இவனை அந்த மாதிரி பண்ண விடக்கூடாது, நம் பக்கம் இவனை இழுத்துக்கணும்னு பெருமாள் என்ன பண்றாராம், இவனை தன் பாரமாக்கி வைத்தான். நம் பூர்வாச்சாரியார் சொன்ன இச்சந்தான சாபம் வைத்தான் அப்படின்னு வியாக்கியானம். சந்தானம்னா வம்சம்னு அர்த்தம், சாபம்னா குட்டி. அதான் வம்சத்தை அழிக்காமல் விருத்தி செய்ய ஒரு குழந்தையையும் உயிரோடு வச்சானாம் இவனுக்கு. ஆக பாவம் செய்யறவாள் தான் குழந்தை குட்டிலாம் பிறக்கிறது இல்லையா, என்ன பிறக்கிறது. ஆக இது கூட எம்பெருமானுடைய சங்கல்பம் தான், அதுவும் அவனது இன்னருளே. ஆக எம்பெருமான் தன் குழந்தைன்ற எண்ணத்துல நம் போன்றவாள் நாம் பாவம் பண்ணாலும் நமக்காக அவன் தரிந்து நின்று நமக்காக நம்முடைய வம்சமும் விருத்தியாகும்படி பண்ணுகின்றான். எல்லாம் அவனுடைய அந்த எம்பெருமானுடைய அந்த மகா குண விசேஷம். ஆக எம்பெருமான் நம்மளை எப்படி கருதுறான்னு சொன்ன சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். நம்ம அத்தனை பேரையும் எம்பெருமான் குளிர கடாட்சிக்க கூடியவன். எப்படி கடாட்சிக்கிறான்னா சிவைகுண்டத்துல நித்திய சூரிகள் விஷயத்துல எம்பெருமான் எப்படிப்பட்ட ஆதராபிமானத்தோட இருப்பானோ அப்படி நம்மையும் பார்க்கிறானா. ஆக நித்திய சூரிகளுக்கு பரம போக்கியனாக கருதப்படுகின்ற அந்த சர்வேஸ்வரன் அந்த அந்தப்புற ஸ்திரீகளை போல நம்மையும் கருதி நம்ம அவன் விட்டுவிடக்கூடாது, இவனை நாம் இழந்துவிடக்கூடாதுன்ற எண்ணத்தினால தன்னுடையதான அசாதாரணமான அந்த கைங்கரிய ரசத்தை நமக்கு கொடுத்து நாம் வேறு விதமாக மாறாத இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம அவன் வைக்கிறான். அத மனசுல வச்சிருந்தான் திருப்பான் ஆழ்வார் தன் பாரமாக்கி வைத்தான்னு சாதிக்கிறார். வைத்ததன்றி இப்படி செய்து வைத்ததும் அல்லாமல் இந்த நன்மைகளுக்கும் மேலே என்னுடைய அந்த கட்ட காரியங்கள், அந்த துஷ்கர்மாக்கள் அவைகளையெல்லாம் போக்கி தான் அறிந்த அந்த மதி நலம்னு சொல்றார் ஆழ்வார், நம்மாழ்வார். அந்த மாதிரி மதி நலத்திற்கு தன்னையே விஷயமாக ஆக்கி அதுக்கு மேல அவன்கிட்ட நான் நெருங்கும்படி பண்ணி என்னுடைய பழைய அந்த வாசனைகள்லாம் என்கிட்ட மேலிடாதபடி அத்தனையும் தள்ளிட்டு நான் ஒருவேளை இவனை விட்டு அகந்துடுவானோன்னு இவன் வந்து இந்த சேத்தனன் நம்ம விட்டு அகந்து போயிடுவானோன்னு பார்த்து அப்படி அகல முடியாத அளவுக்கு என்ன பண்ணி அவன் வந்து எவ்வளவு அழகான கிருபா காரியத்தை அவன் பண்ணியிருக்கான். அத்தோடு இல்லாமல் என்னுள் புகுந்தான், ஆக என் சரீரத்துக்குள்ள அவன் புகுந்துட்டான். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப தாகமா இருக்கு ஒருத்தனுக்கு, தாகமா இருக்கவன் ஒரு குளத்தை பார்த்தான். அந்த குளத்தை பார்த்த உடனே குளத்து உள்ள இறங்கினான், தண்ணீருக்குள் இறங்கி மூழ்கினான். மூழ்கி அவன் அந்த தாகத்தை எப்படியோ போக்கடிக்கணும்ன்றதுக்காக எத்தனிக்கிறான். அந்த மாதிரி விடாய்த்தவன் தடாகத்தை நீக்கி உள்ளே முழுகுமா போலே என்னுள் புகுந்தான். என் சொரூப ஞானம் குலையாதபடி என் நெஞ்சிலே வந்து புகுந்தான் அப்படின்னு வியாக்கியானம். ஆக என்னுடைய சொரூப ஞானம் கொஞ்சம் கூட மாறாத நிலைமையில என் நெஞ்சில வந்து அவன் பூந்துட்டான் அப்படின்றார். அவன் பூந்து எப்படி இருக்குன்னா, முண்டகோபனிஷத் மந்திரத்தை இங்க பூர்வாச்சாரியால் வியாக்கியானத்தை சொல்றார். துவா சுபர்ணா சுயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிஷஸ்வஜாத்தே தயோர் அந்யா பிப்பலம் சுவாது அத்தி அனஸ்மன் அந்யா அபிஷாகசீதி அப்படின்ற அந்த முண்டகோபனிஷத் மந்திரத்தை இங்க பிரமாணமாக காண்பிக்கிறாள் பூர்வாச்சாரியால். அதாவது நம் சரீரத்துக்குள்ள அவன் பூந்துண்டு அவன் அப்படியே சாட்சி பூத சனாதனாக இருந்துட்டு இருக்கான். அந்த பிராரப்த கர்மாவை நாம் அனுபவிக்குமாறு பண்ணிக்கொண்டு அவன் பக்கத்துல இருந்துட்டு இருக்கான். ஆக அனஸ்மன் அந்யஹான்னு சொல்றார். அந்த பிரமாணத்தை எடுத்து எழுதியிருக்கார் இங்க பெரியவாச்சான் பிள்ளை கூட. ஆக எம்பெருமான் நம் சரீரத்துக்குள்ள அவன் பூந்திருக்கான்றத அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில 8ஆம் பத்துல சாதிக்கிறார். பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே என்றார். இதே சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி 10ஆம் பத்துல திருப்பேரைன்ற அந்த திவிதேசம், அந்த திவிதேசத்து எம்பெருமானை நினைச்சின்றார். ஆக பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், அவன் வந்து உன் இதயத்தை விட்டு நான் பேரமாட்டேன், இங்கேருந்து வெளிக்கிளம்பி போமாட்டேன்னு அப்படியே நித்தியவாசம் பண்றானாம் நம்முடைய நெஞ்சுக்குள்ள. ஆக அவருக்கு திருப்தி ஏற்படல, இந்த சேதனனை நாம் இழந்துவிடக்கூடாதுன்னு அப்படியே நம் மனசு உள்ளுக்குள்ள, நம்ம நெஞ்சு உள்ளுக்குள்ள, இதயத்து உள்ளுக்குள்ள அவன் அப்படியே பூந்துருக்கானாம். ஆக அவன் ஏற்கனவே ஆறா வயிற்றானவன், ஆறா வயிற்றானாக இருக்க செய்தேயும் இந்த சேத்தனனுடைய இதயத்துல வாசம் செய்வதை அவன் ரொம்ப அதிகமாக விரும்புகிறானாம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் நம்முடைய இதயத்துல என் இதயத்துல பூந்துட்டான்னு ஆழ்வார் சொன்னார்னா, அவன் எப்பேற்பட்ட மகிமையோடு கூடினவன், தன்னுடைய அந்த மகிமையையும் மறைச்சிண்டு இந்த ஆழ்வார் போ நம்ம எத்தனை பேருடைய அந்த நிகழ்ச்சத்தையும் தாழ்மையையும் பார்க்காமல் அவன் அப்படியே வந்து தன் நெஞ்சு உள்ளுக்குள்ள புகுந்ததை ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறார் திருப்பான் ஆழ்வார். ஆக என்னுள் புகுந்தான், இந்த என்னுள் புகுந்தான்றதுக்கு சுவாமி தேசிகன் அழகாக சாய்க்கிறார். தன் வீட்டு உள்ள வெளியூர் போயிருந்தான், வெளியூர்ல இருந்து வந்து பார்த்தா வீட்டுக்காக திறந்து வச்சிருக்கு, திருடன் உள்ள பூந்திருக்கான், எல்லா வசதியும் எடுத்தும் போயிட்டான் போல் இருக்கு. ஆக அந்த வீட்டு உள்ளுக்குள்ள, அதாவது திருடர்கள் நுழைஞ்ச வீட்டு உள்ளுக்குள்ள, அந்த திருடர்கள்லாம் போன உடனே வீடு உள்ளுக்குள்ள புகுந்தா எப்படி இருக்குமோ, இதுவரையில் நம்முடைய தேகத்து உள்ளுக்குள்ள எத்தனையோ இந்த கட்ட எண்ணங்கள் ஆகிய திருடர்கள் இருந்தா, அரிஷட் வர்க்கம் சொல்றோம் இல்லையா, காம குரோத லோப மோக மத மாத்கரியம், இவைகள்லாம் திருடர்கள் மாதிரி இவ அத்தனை பேர் இருந்தா इवाला पोयिटा போன உடனே மனசு நிர்மலமா இருக்கு. இப்போ அப்பேற்பட்ட சுத்தமான இந்த ஒரு இடத்துல எம்பெருமான் எப்படி பூந்துன்றானோ அந்த மாதிரி பூந்துண்டானா. என்னுள் புகுந்தான் சுவாமி தேசிகன் அழகா சாய்க்கிறார். தஸ்யு பரிகிரகீதமான தன் பேடை வீட்டிலே தஸ்யுக்களை போக்கி தஸ்யுக்களை ஓட்டி புகுமா போலே புகுந்தான் அப்படின்னு அழகா சாய்க்கிறார். ஓரமா தவம் செய்த நன்கொள். ஆஹா, என்னுடைய இதயத்துள்ள எம்பெருமான் பிரவேசிச்சார்னா அதுக்கு நான் எப்பேற்பட்ட தபஸ் பண்ணிருக்கணும். தபசாபித்வமாத்மானம் யோஜய பிராத்ருபிஸ்ஸக தபசோஹி பரம் நாஸ்தி தபசா விந்ததே மகத். மகாபாரதத்துல வடபருவாவில் இருக்கிற ஸ்லோகம் இது. யுதிஷ்டிரா தர்மபுத்திரரே, சகோதரர்களுடன் கூடிய நீ தவத்தை நிறைய தபஸ் பண்ணு. தபத்தை காட்டிலும் மேலானது ஒண்ணு இல்ல. தபத்தினால பெரும் பயனை மனிதன் அடைகிறான் அப்படின்னு ஒரு மகர்ஷி அவர் தர்மராஜாவுக்கு அவர் உபதேசம் பண்றார். ஆக அந்த மாதிரி தபஸ் நான் ஏதாவது பண்ணனா, கோரமா தவம் செய்தனன் கொள், நான் ஏதாவது தபஸ் பண்ணனா அப்படின்னு கேட்கிறார் திருப்பான் ஆழ்வார். மகதா தபசாராம மகதா சாபி கர்மனா ராஜ்ஞா தசரதேனாசி லப்தோ அமிர்தமிவ அமரைஹி. ஸ்ரீமத் ராமாயணத்துல தன் தமையனாரை பார்த்து இளைய பெருமாள் லட்சுமணன் சொல்றார் ராமனை பார்த்து, அண்ணா பெரும் தவத்தாலும் பெரும் கர்மத்தாலும் தேவர்கள் அமிர்தம் பெற்றது போல நம்ம அப்பா உன்னை தன் புத்திரனாக அடைஞ்சிருக்கார், பெற்றார் அப்படின்னு. ஆக ஓரமாதவம் செய்தரன்கொள் அப்படின்றார் திருப்பானாழ்வார். தேதம் சோமமிவோத்யந்தம் திருஷ்வா வைவனசாரிணா மங்களானி பிரயுஞ்சானாஹ பிரத்யகிருஹன் திருடவிரதாஹ. ராமபிரான் அந்த மகர்ஷிகளுடைய ஆசிரமத்துக்கு அப்படி வர சமயத்துல அப்படி இந்த ராமச்சந்திரனை பார்த்த உடனே மங்கள வார்த்தைகளை சொல்லிட்டு அத்தனை பேரும் சொசிவாசனம் சொல்லிட்டு மகர்ஷிகள்லாம் ராமபிரானை பார்க்கிறாளா, தரிசனம் பண்றாளா. ஆக அந்த மகர்ஷிகள் ராமபிரானை தரிசனம் பண்ண சமயத்துல அவள் எப்படி சந்தோஷத்தை அடைஞ்சாலோ அப்பேற்பட்ட சந்தோஷம் இவருக்கு ஏற்பட்டது, திருப்பானாழ்வாருக்கு. ஆக அதி கோரமான தபஸ் பண்ணி எந்த பரதத்துவத்தை எந்த பரமாத்மாவை நாம் அடைய முடியுமோ அப்பேற்பட்ட எம்பெருமான் அவனே என்கிட்ட என் நெஞ்சுள் புகுந்தான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுறார். என் நன்றி செய்தேனோ என் நஞ்சில் திகழ்வதுவேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி திருவாட்டாறு எம்பெருமான் விஷயத்துல சுவாமி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இங்க திருப்பான் ஆழ்வார் பேசுறார். அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி. இதே நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில சொல்றார். அதாவது எம்பெருமானை பெற கோர மாதவம் செய்தனன்கொள் அப்படின்றார் ஆழ்வார். அரியேன் அரியேன்னு சொன்னதுனால இப்பேற்பட்ட ஒரு பேரு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா அது யாரால கிடைச்சது? இந்த எம்பெருமானால அல்லவா. அரங்கத்தம்மான் இந்த ரங்கநாத பெருமாள் தானே என்ன அப்படி பண்ணார். இந்த பேற்றுக்கு ஆற்றங்கரையை பற்றி கடந்து தபஸ் பண்ணினாலும் அவனா இருந்தது அப்படின்னு இங்க பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம் பண்றார். ஆக இந்த சேத்தனனை நாம் பெறுவதற்கு நாம் தபஸ் பண்ணி தான் பெற முடியும். திருப்பானாழ்வார நாம் பெறணும்னா நாம் தபஸ் பண்ணணும்னு ரங்கநாத பெருமாள் நினைச்சுக்கிறாராம். ஆக ரெண்டு ஆத்தினுடைய ஆத்தங்கரைய அடைஞ்சு காவேரி கரையில அவன் அமர்ந்து அவன் தபஸ் பண்ணி சயனிச்சுன்னு அவன் தபஸ் பண்ணி திருப்பானாழ்வார இவன் பெறுகிறானா. இங்க ஒரு சம்பிரதாய அபிப்பிராய பேதம் இருக்கு. தென்னாச்சாரி சம்பிரதாயத்திலும் தேசிய சம்பிரதாயத்திலும் அபிப்பிராய பேதம் இருக்கு. அதாவது சேதன லாபம் எம்பெருமானுக்கு ரொம்பவும் அவன் ரொம்ப போற ஓக்கின்றான். நம் போன்ற பக்தர்களை அவன் அடைவதற்கு அவன் கொடுத்து வச்சுக்கணும்ன்ற அளவுக்கு தென்னாச்சாரி சம்பிரதாயத்தில் சொல்ற வழக்கம். ஆக அதை சுவாமி தேசிகன் அதிவாதம்னு சாதிக்கிறார். இது அந்த அளவுக்கு கிடையாது. நாம தான் நம்முடைய சொரூப கிருத்தியம். நாம் இந்த எம்பெருமானை பெறுவதற்கு நாம் எத்தனை மரணமே தவிர அந்த மாதிரி கூடாதுன்னு அவர் தேசிகன் அதுக்கு மறுப்பு எழுதியிருக்கார். ஆனபடினால இவருடைய அந்த விரோதியை போக்கி இவரை உஜ்ஜீவிக்கும், இவர் வந்து நல்வாழ்வு வாழணும்ன்றதுக்காகவே இந்த ஸ்ரீரங்கத்துல காவேரி கரையில சயனிச்சிருக்கானாம் அரங்கத்தம்மான். ஆக சுவாமி தேசிகன் இதை இது அத்திவாத கர்ப்பமாக உட்பிரேட்சித்தபடின்னு அதை மறுத்து எழுதியிருக்கார். ஆக அரங்கத்தம்மான் கோரமாதவம் செய்த நன்கொல் அறியேன். ஆக அகம்துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சஹான்னு கீதையில சொன்ன அந்த கீதாச்சாரியன், அந்த எம்பெருமான் தன்னுடைய சங்கல்ப ரூபமான அந்த தபஸை பண்ணினான் அப்படின்னு இங்க சொல்லலாம்னு சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுறார். பொய் நிகித பரோஸ்மி யதான்னு கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தபத்துல சொன்னபடி அடியேன் தேவர் பக்கல், அதாவது பரசமர்ப்பணம் பண்ணி கிடக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தவபரோகம் அகாஷி தார்மிகைஹி அப்படின்னு பராசரப்பட்ட ஸ்ரீரங்கராஜஸ்தபத்துல சொன்ன மாதிரி ரங்கநாதா அடியேன் தர்மிஷ்டர்களான ஆச்சாரியர்களாலே தேவரையினுடைய பாரமாக நான் செய்யப்பட்டேன்னு சொன்ன மாதிரி ஈஸ்வரனுடைய அந்த இரக்கத்தினுடைய பிராதான்யத்திலே தாத்பரியம்னு சுவாமி தேசிகன் அழகாக இங்க சாதிக்கிறார். திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே, அந்த எம்பெருமானுடைய அரங்கநகர் அப்பனுடைய அந்த திருமார்புதானே என்ன அப்படியே ஆட்கொண்டது அப்படின்னு இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். இந்த பாட்டுல பிரதானமான விஷயம் என்னன்னு சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். நாராயண சப்தத்தில் விவட்சிதமான அனிஷ்ட நிவர்த்தகத்துவமும் இஷ்ட பிராபகமும் இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கான். எது எது அனிஷ்டமோ அனிஷ்டத்தெல்லாம் போக்கடிச்சு நமக்கு எது இஷ்டமோ அந்த இஷ்டத்தை பெறக்கூடிய அந்த அம்சம் இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. உள்ளும் புறமும் வியாபித்து நிற்கும் அந்த எம்பெருமானுடைய அந்த நாராயண அந்த சப்தார்த்தம் இந்த பாசுரத்தினால கோச்சரமாறுது. அந்த எம்பெருமானுடைய கிருபை எப்பேற்பட்டதுன்றதையும் இந்த பாசுரம் சொல்றது. அவனே வந்து ஆசையாக நெஞ்சில பூந்தாலையோ, ஆக அந்த எம்பெருமானுடைய அந்த கிருபை. அதே மாதிரி அந்த எம்பெருமானை நாம் அடையணும்னா அவன் வந்து தன்னுடைய சௌலபியத்தை காமிக்கிறான். ஆக சௌலபியத்தை காமிச்சாதான் நம்ம போன்றவர்கள்லாம் அந்த எம்பெருமானை அடைய முடியும். அவன் தான் மேன்மையை பரத்துவத்தையே காமிச்சிருந்தா அவன் எங்கே நாம் எங்கே, அம்மான் அழிக்கிறான் அவன் எவ்விடத்தான் யானார்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நாம் வந்து விலகி போயிடுவோம். ஆனபடினால தன் சௌலபியத்தை அவன் காமிக்கிறான். ஆக பிராபியத்துக்கு பிரதானமான அந்த சுவாமித்துவத்தையும் அவன் காமிக்கிறான். ஆக அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய திருமார்பை பிராட்டிக்கு கோயில் கட்டணமாக வாசஸ்தானமாக ஆக்கின்றபடினால அந்த சுயப்பதி நான்றத்தையும் காமிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவன் திருவாபரணங்களை எல்லாம் அணிஞ்சிருக்கிறபடினால பூஷணாஸ்திர ரூபங்களான இந்த புவனங்களை எல்லாம் அவன் தரிப்பவன்ற அந்த விஷயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. போக்கியதமமான அந்த எம்பெருமானுடையதான அந்த விக்கிரக யோகம், ஒரு விக்கிரகத்தோட கூடினவன் எம்பெருமான்றத்தையும் அவன் வந்து சகுணாக்காரனாக அந்த எம்பெருமானை நாம் வந்து ஸ்தோத்திரம் தியானம் பண்ணம்ன்ற அந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக நாரசப்தார்த்தமான அந்த தாசபூதன் சொரூபமும், அதாவது ஒரு ஜீவனுடைய அந்த சொரூபம், நம் போன்றவாருடைய அந்த சொரூபமும், அந்த தாசிய பலமாக பிரார்த்திக்கப்படுகிற அந்த கைங்கரியம் எல்லாமே இந்த பாசுரத்துல சொன்னபடியினால இது அத்தியாச்சரியமான பாசுரம்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுர வியாக்கியானத்துல சாதிக்கிறார். அப்பேற்பட்ட அத்தியாச்சரியமான இந்த பாரமாய பழவினை பற்றறுத்துன்ற பாசுரார்த்தத்தை இன்னும் நாம் அனுபவிச்சோம். கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.